ஏய் வணக்கம் காளிமத்தனே. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கு நீங்க வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன ஊர்ல உங்களுக்கு பெரிய பேர் என்ன? அண்ணா என்னென்ன வந்தியா? அரிசி வாங்க வந்து வாங்கிட்டு இருக்குமே. வேட நான் வாங்கிக்கிறேன். யாதுட ஆயுசு? அவனது எப்படி சாப்பிடுறதுன்னு கத்து கொடுக்குறேன். கொடுறாங்க எச்சி கொடுறாங்க. பெரிய ஆடா நீ. இதுல நல்ல கிளி அடிச்சு போடுப்போம். என்னையா பாக்குற? நான் அளந்துதான் கொடுக்க சொன்னேன், ஆக்கி கொடுக்க சொன்னேன். உன கதையை அளக்க கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு. நான் ஒண்ணு சும்மா கேட்கலையா? பணத்தை கொடுக்கற அளந்து போடு. அளந்து போடையா? என்னையா தொன தொனகிட்டு அதான் வெளியூர் ஆளுகளுக்கு வியாபாரம் இல்லைன்னு சொல்றாங்க. சரிதான் போவியா? ரெண்டு படி உப்பு போடு. மானம் ரோஷம் உள்ளவனுக்கு தான் நான் உப்பு வைக்கிறது பழக்கம். உன் பேர் முத்து தானே? உனக்கு எப்படி தெரியும்? போன வாரம் உன் பொண்டாட்டி தானே உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிட்ட. நீ மான ரோஷத்தை பத்தி பேசுற. மரியாதையா நான் கேக்குறதெல்லாம் கொடுக்கலன்னா நானே எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். இப்போ நீங்களா கொடுக்க போறீங்களா இல்ல நானா எடுத்துக்குவேன்? உடம்பு புண்ணாயிடும் கண்ணு, சொல்றது கேளுங்கடா. என்னடா திமிரா பேசிக்கிட்டு இருக்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நீ எந்த மாதிரி மாடு? நான் மாடு இல்லடா, காளை. முரட்டு காளை. அரிசி இனிமே நீங்க வர வேண்டாம், சொல்லி அனுப்புங்க, நாங்களே கொண்டாந்து கொடுத்துறோம். ஐயோ அம்மா அப்பா! மாப்பிள அவன் ஏன் இந்த ஊருக்கு வந்தான்? பண்ண என்னடானா ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் என்னடானா நம்ம உடம்புல கட்டு போட்டுட்டான். அவன் கிட்ட நம்ம பாச்சா ஒண்ணும் பலிக்காதடா. விஷயம் தெரியுமா உனக்கு? ஆமா, பண்ணையார் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணு அவனுக்கு பொண்ணு. அப்படியா? புரியுது. என்ன புரியுது? அறிவு கேட்ட மச்சான், அவன் பழைய நிலத்த பட்டா போட வந்த. இப்பதான் உங்க முதுகுல எவனா திண்ண கட்டி விட்டுருக்கான். இதுல பண்ணையார் வீட்டை பத்தி பேசுறீங்களா? அவருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு பாடையே கட்டிடுவாரு. கேட்டுவாரு கேட்டுவாரு, எங்களைதான் கேட்டுவாரு. முதல்ல அவரை போய் அந்த பையன கட்டி போயிட்டாள். அப்படியா? என்னங்க? என்னங்க ஏன் இப்படி பாத்திரத்தை தூக்கி தூக்கி போடுறீங்க? எல்லாம் நெனைஞ்சு போ போகுது.
உங்களுக்கு எல்லாத்துலயுமே வேகம் தான். எல்லாத்துலயும் என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ என்னோட பாத்திரம் எல்லாம் போச்சு. சத்தத்தையே காணோம். என்னாச்சு? மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சு? ஏதோ மாட்டிக்குது. என்னங்க என்னாச்சு? நீ எப்போதா குண்டாவ போறியோ? என்னங்க இது? என்னோட பாடு சேலையெல்லாம் நீங்க துவைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நல்லா இருக்க. ஆம்பளைங்க சட்டு வேஷ்டி ஜட்டிலாம் நீங்க துவைக்கலாம், பொம்பளைங்க பாவாடை சேலை நாங்க துவைக்க கூடாதா? துவைக்க கூடாதா? சட்டமா என்ன கம்பெனி? இந்த சட்டத்தையே மாத்திடுவோம். ஆமா, யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. யாராவது எதிர்த்தா சிரிக்க மாட்டாங்க. விடுங்க. இது என்ன? என்ன இது? ஐயோ நாட்டமக்காரர் தம்பியாமே? ஆமா சார். எதனால இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் சார். அது வந்து தெரியும், தெரியும், எனக்கு நல்லா தெரியும். தம்பி, உங்களை பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு நல்ல பிள்ளைக்கு தான் நான் உதவி பண்ணியிருக்கேன். நீங்க இன்னொரு உதவியும் பண்ணணும். ஏதாச்சும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம். ஆனா உங்க அந்தஸ்துக்கும் படிப்புக்கும் ஏத்த மாதிரி என்னால என்ன வேலை கொடுக்க முடியும்? அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சொத்து சுகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்து சாப்பிடறத விட உழைச்சு சாப்பிட தான் நான் பெருமை நினைக்கிறேன். அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சார் வேலைக்கு போறதுக்கா? ஏங்க, நீங்களும் இந்த கிராமத்துல அந்த காளிமுத்துக்கு எதிராக என்னென்னமோ செஞ்சு பாக்குறீங்க. அந்த பையன் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இன்னும் இதே ஊர்ல டேரா போட்டிருக்கான்னா இதுக்கு ஏதோ உள்ளோக்க இருக்குது அப்படின்னு ஊர்ல பரவலா பேசினது என் காதுல வந்து சேர்ந்தது. இந்த விவகாரம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னடாது? ஒண்ணு இல்லைங்க, ஊர்ல மனப்பசங்க 16 விதமா பேசிக்கிறாங்க. 16 விதமா? என்னடாது? அதுக்காக ஒரு 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்க. கணக்கு போட்டா 16 வருதுங்க. அது என்னன்னாங்க? அது ரொம்ப ஏடா குடமான விஷயம். வேணாங்க. என்னடாது? ஒரு எழுச்சி விடா. ஏன்டா முடிய செய்வற? சொல்றேன் சொல்றேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாங்கனுங்க. உங்க சம்சாரம் காளிமுத்துக்கு முறை பொண்ணு. யாரு? உங்க சம்சாரம். அதனால இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனாலதான் நான் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, அவன் நல்லா இருக்கிறான். உங்க பொஞ்சாதிக்கு ஏதாவது இருக்குமோ? புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க விசாலி. ஆயிரம் பேரை அவன் பார்க்க நினைக்கலாம்டா. ஆனா ஏன் பொண்டாக்கி எவனையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். எதையும் வைக்க வேண்டிய இடத்துல தாண்டா வைக்கணும். எப்போ இருந்து நீங்க கோலம் போட கத்துக்கிட்டீங்க? என் கண்ணி கோலம் போடுறத பார்த்து கத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா. இப்ப நீங்க எத்தனை புள்ளி வச்சு கோலம் போடுறீங்க? இப்ப வா, 5 புள்ளி. ஒரு புள்ளி உனக்கு, ஒரு புள்ளி எனக்கு, மிச்சம் 3 புள்ளி யாருக்குன்னு கேக்குறியா? ரெண்டு பொண்ணுக்கு, ஒரு பையனுக்கு. போதுமா? போதும் நினைக்கிறேன். எப்படி முடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் அரிசி தான் வேலையில ஊனா இருக்கு, புள்ளி வச்சுட்டு வந்துடும். அண்ணன் கோலம் போடுறீங்களோ? ஆமா தம்பி. பெரிய பண்ண உன் உடம்புல கோலம் போடுறதுக்கு உன்னை தூக்கிட்டு சொன்னாரு. என்ன தூக்கிட்டு போறீங்களோ? அவ்வளவு தில் இருக்கோ?
ஒட்ட பசங்களா கட்டி தூக்கிட்டு வாங்கடா நம்சா உத வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே அவமானம் அல்ல நீ எல்லாம் என்ன பயில்வானு அந்த காளிமுத்துவ நசிக்கிட்டு வாயானா தேங்காய் நசிக்கிட்டு இருக்காருங்க உன்னெல்லாம் உக்கால வச்சா சோறு போட்டோம் மாட்டுக்கு வைக்க வைக்கிற மாதிரி கட்டி வச்சுல தேடி போட்டோம் ஏங்க அவன் அடிக்க நான் போறாது சட்டையை மடக்கி விட முடியும் ஆனா எங்க ஊர் பொண்ணோட போட்டு அழிஞ்சு போயிடுமே பாக்குறேன் நீங்க உருப்படியா இருந்தா உங்களுக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது குடிச்சது கள்ளு என்னடி எங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுதா புருஷ மேல உண்மையான பாசம் இருந்தா ஒரு பொண்டாட்டி என்ன கேப்பா என்னங்க இது என்ன கட்ட பழக்கம் பா என்னையே நினைக்கிற பொண்டாட்டியா இருந்தா அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் நான் மட்டும் குடிக்கலடி நாலு தலைமுறையா குடிச்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்ல எனக்கும் ஒரு புள்ள பிறந்தான்னா அவனுக்கு தாய்ப்பாலுக்கு முன்னே கள்ளத்தான் கொடுப்பேன் நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க எந்த பழக்கம் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்னா ஒரு புருஷனால தூக்கி எறிஞ்சிட முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ தாலி கட்டின வேலைக்காரன்